ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. இன்றைக்கி காலையில் வந்து இப்போ 8:40 ஆகுது டைமு, பட்ஜெட் டே. இன்றைக்கி நிறைய பேர் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டும் சேர்த்து பை பண்ணிவிட்டால் இன்றைக்கி நம்ம சேல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நேற்று பை பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, நிறைய பேர் பை பண்ணிட்டு மார்ஜின் ரிட்டர்ன் ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கேன். பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் 30,300, 282 ரூபா இருக்குது. ஓகே, நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 252 ரூபா, 253 ரூபா வச்சுக்கோங்களா. கால் ஆப்ஷன் 31,000, பேங்க் நிஃப்டி 31,000 கால் ஆப்ஷன். இது வந்து 409 இருக்குது ப்ரைஸு. ஓகேங்களா, ரெண்டும் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா எவ்வளோ, 660 ரூபா ப்ரைஸ் வருது நம்மளுக்கு. ஓகே, இந்த 660 ரூபா கொடுத்து வாங்கிட்டு எவ்வளோ ப்ரைஸ்க்கு விற்க முடியும் அவங்க? ஓகே, நான் ஆல்ரெடி நிறைய இந்த ஒரு வாரமாக சொல்லிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, சார் இவ்வளோ ப்ரைஸ் ஏன் வாங்க போகிறோம் நம்ம, நான் ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் கிடச்சா வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 30 ரூபாய் 40 ரூபாய் கிடைக்கலாம், அது அந்த 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 விலைக்கு உங்களுக்கு கொடுக்குறவங்க யார், இருந்தால் 40 ரூபா 30 ரூபா உங்களுக்கு சேல் பண்ணுறவங்க யார், அதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஒரு கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை சேல் பண்ணுறவங்க யார் உங்களுக்கு? ஸோ அவங்களுக்கு லாஸ் ஆகும்னு தெரியாதா, அவங்க ஏன் உங்களுக்கு சேல் பண்ணணும்? கொஞ்சம் ஒரு இந்த ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்தவரைலாம் கொஞ்சம் புத்திசாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேல் பண்ணுறவன் புத்திசாலி, வாங்குறவன் கொஞ்சம் நார்மல் ட்ரேடர், என்ன சொல்கிறது, வாங்குறவன் முட்டாளன்னு சொல்லலாம் வச்சுக்கலாம். ஏன்னா வாங்குறவன் எப்படின்னா லாஸ் ஆகும் தெரியாது. பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிள், ஏன் இப்போ நான் காலையில் இந்த வீடியோ ஏன் போட்டேன்னா, யார் யாரெல்லாம் ஒரு வேளை தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் இன்றைக்கி பட்ஜெட்டுக்கு பிஃபோர் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக வெளியே வந்துடலாம், ஒன்றும் அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெளியே வரணும்னு சொல்லிட்டு, ஒரு வேளை நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்க ஒரு 50, உங்களுடைய அமௌண்ட்டுக்குனா 20%, 25%, 50% ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வெளியே வரலாம். ஏன்னா இன்றைக்கி வாங்குறவங்க இருக்காங்க, நிறைய பேர் பட்ஜெட்டுக்கு முன்னாடி இன்றைக்கும் வாங்குறவங்க இருக்கிறாங்க, இப்போவும் வாங்குறவங்க. ஏன்னா இவ்வளோ ப்ரைஸ் ஆகிட்ட அப்புறமும் இன்னமும் வாங்குறாங்க. அதை கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ அவசர அவசரமாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஜஸ்ட் யாரான பொசிஷனில் இருந்தீங்கன்னா, ஒரு வேளை ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக வெளியே வந்துடலாம். வெயிட் பண்ணாதீங்க, இவ்வளோ ப்ரை இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது இன்னும் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ 660 ரூபா இருக்குதுங்களா, ஒரு வேலை 800 ரூபாய் ரெண்டும் சேர்த்து 800, 900 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. சரி, வெளியே வந்துட்டிங்களே அப்புறம் பாருங்கள், நீங்கள் ப்ரொசீஜரில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இன்றைக்கி சாயங்காலம் அதாவது பட்ஜெட் முடிஞ்சிட்டு அப்புறமா இந்த ப்ரைஸ் என்ன ரேட்டுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த 660 இருக்குதுங்களா, அதே ப்ரைஸில் இருக்குதா, இல்லை மேலே ஏறி இருக்குதா, இல்லை ஒரு 50 பாயிண்ட், 60 பாயிண்ட், 100 பாயிண்ட் கம்மியில் இருக்குதா பாருங்கள். ஏன்னா அப்போ புரியும், இப்போ நம்ம சாதாரணமாக எதனால சொல்லிடலாம், அதை நீங்கள் கண் எதிரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதனுடைய விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு. சிம்பிள், ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லாத விலையை ஏற்றி விட்டுருக்காங்க அவ்வளோதான் அது. ஓகே, அது ஒரு ரூமர், இந்த மாதிரி ரெண்டு சேர்த்து வாங்கினா விலையேறும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஏற்றி விட்டுருப்பாங்க, எல்லோரும் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ கொடுக்குறவன் என்ன பண்ணுவான், எவ்வளோ வேணால் கொடு வாங்கிக்கோங்க, கொடுத்துட்டே இருப்பான். இப்போ பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு அந்த டைமில் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு பூமை கொடுக்கும், ஒரு 1,000 ரூபீஸ், 900 ரூபீஸ் போயிட்டு உடனே அப்படியே ஃபாலோ ஆகிடும் பாருங்கள், அப்படியே 600, 550 அந்த ரேஞ்சுக்கு ரெண்டு வந்துடும், கீழ் வந்துடும். ஒரு 1 ஹவரில் பட்ஜெட் அறிவிச்சது அப்புறமா மார்க்கெட்டை கீழவோ இல்லை மேலேயோ போக சொல்லும், அந்த ப்ரைஸ் ஹையஸ்ட் வந்த உடனே அப்படியே சடனாக எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, வாங்கினவங்களாம் புக் பண்ணணும் இல்லையா. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பார்த்து. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பி கேர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் உங்களை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.